சட்டத்திட்டம் கையகப்படுத்தும் மசோதா நாடாளுமன்றத்தின் அடுத்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும். மத்திய அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் தகவல். தூத்துக்குடி பெண் டாக்டர் கொலை எதிரொலி. அரசு மருத்துவர்களின் வேலை நிறுத்தத்தால் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடப்படும் பணி பாதிப்பு. கூடங்குளம் அணுமின் திட்டத்தை மூடக்கோரும் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை, போராட்ட குழு அறிவிப்பு. அதிமுகவிலிருந்து சசிகலா நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து காவல்துறையில் அதிரடி மாற்றம், ஜெயலலிதா நடவடிக்கை. வணக்கம், விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தின் அடுத்த கூட்டத்தொடரில் புதிய நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் நிறைவேற்றப்படும் என்று மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கட்டுமான திட்டங்கள் பலவும் தவறான நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பான நடவடிக்கைகளில் சிக்கி தவிக்கிறது. டாடா மோட்டார் நிறுவனம் 2008 மேற்குவங்கத்தில் தொடங்கியிருந்த மாபெரும் கார் தொழிற்சாலை விவசாயிகளின் போராட்டத்தினால் நிறுத்தி வைக்கப்பட்டது. நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பான மசோதா நாடாளுமன்ற குழுவின் பரிசீலனையில் தற்போது உள்ளது. இதுபற்றி செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஜெயராம் ரமேஷ், கட்டுமான பணிகளில் தேவையான முதலீடுகள் செய்யும் வகையிலும் நிலம் கொடுக்கும் விவசாயிகளுக்கு ஏற்ற அளவில் நிவாரணத் தொகை வழங்கவும் இந்த சட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்படும் என்று தெரிவித்தார். कि भूमि अधिग्रहण विधेयक में कुछ संशोधन लाए या नहीं, परंतु हम उम्मीद करते हैं कि अगले बजट सत्र में इस विधेयक को अधिनियम में बदला जाएगा. தூத்துக்குடியில் பெண் மருத்துவர் சேதலட்சுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடப்படும் பணி பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் பெண் மருத்துவர் சேதலட்சுமி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவர்கள் நேற்று முதலே ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்று தமிழகத்தில் பல்வேறு மருத்துவர்களும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடப்படும் பணி பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தனியார் மருத்துவர்களும் இதனை கண்டித்து நாளை முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். இதேபோல் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அரசு மருத்துவமனை டாக்டர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அங்கு சிகிச்சை பெற வந்த நோயாளிகள் பெரும் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். இதேபோல் கோபிச்செட்டிப்பாளையம், திருப்பூர், திருச்சி, மதுரை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் அரசு மருத்துவர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதன் உண்மையாக கண்டித்து தமிழக அரசு டாக்டர் சங்கத்தின் சார்பாக இன்று எங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் நாங்கள் எங்கள் உள்நெருப்பு வேலைநிறுத்தம் செய்துள்ளோம். கூடங்குளம் அணுமின் நிலையத்தை மூடக்கோரும் நிலைப்பாட்டில் இருந்து போராட்ட குழு மாறவில்லை என்று ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். கூடங்குளத்தில் அமைக்கப்பட்ட அணுமின் நிலையத்தை மூடக்கோரி இடிந்தக்கரை கிராமத்தில் தொடர் போராட்டங்கள் நடந்து வருகின்றன. அணு உலையை மூடக்கோரி 5 அடுத்தடுத்து நடந்து போகும் போராட்டங்கள் குறித்தும் அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கான எதிரான போராட்டம் வருகின்ற 6 ராஜபாளையத்தில் ஒரு பொதுக்கூட்டமும் பேரணியும் நடைபெறுகின்றன. 7 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் தோழர்கள் நடத்துகின்ற ஒரு வாகன பேரணி இடிந்தகரைக்கு வருகிறது. கோவை சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஒரு ரயில் வண்டிகளில் ஒரு பரப்புரை செய்து வந்து சேர்கிறார்கள். 8 பாண்டிச்சேரியிலும் விழுப்புரத்திலும் அரங்க கூட்டங்களும் பொதுக்கூட்டமும் நடைபெறுகின்றன. இந்த நிலையில் கூடங்குளம் அணுமின் நிலையத்தை மூட வேண்டும் என்ற கருத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று உறுதிபட கூறினார். இந்நிலையில் புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் 99 அறிவியல் மாநாட்டில் பேசிய இந்திய அணுசக்தித்துறை தலைவர் ஸ்ரீகுமார் பனர்ஜி,
கூடங்குளம் அணுமின் நிலையம் இன்னும் 3 மாதங்களில் உற்பத்தியை தொடங்கும் என்று தெரிவித்தார். சென்னையில் அமைச்சர்களின் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் காவல்துறை ஆய்வாளர்கள் பலர் அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளனர். அதிமுகவை விட்டு சசிகலா வெளியேற்றப்பட்ட பின்னர் அவருடைய ஆதரவாளர்களை களையெடுக்கும் பணியில் முதல்வர் ஜெயலலிதா தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். அமைச்சர்களின் பாதுகாப்பு அதிகாரிகள் 14 பேர் அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளனர். கோயம்பேடு பஸ் நிலையம், காணாத்தூர், தரமணி ஆகிய இடங்களில் புதிய காவல் நிலையங்கள் அமைக்கப்பட்டு அதற்காக காவல்துறை ஆய்வாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சரின் பாதுகாப்பு பிரிவிலும் 24 பேர் மாற்றப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. அடுத்த சில நாட்களில் காவல்துறையில் மேலும் பல அதிரடி மாற்றம் மேற்கொள்ளப்படும் என்று தெரியவந்துள்ளது. லோக்பால் சட்டம் இந்திய அரசியலமைப்பு நோக்கத்திற்கு எதிராக அமைந்துள்ளதால் அதை எதிர்ப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட லோக்பால் சட்டம் நீண்ட விவாதத்திற்கு பின்னர் மேலவையில் தோற்கடிக்கப்பட்டது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் குருதாஸ் தாஸ்குப்தா, இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை நோக்கத்திற்கு எதிராக லோக்பால் சட்டம் அமைந்திருந்ததால் அதை எதிர்க்க வேண்டிய நிலை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏற்பட்டது என்று தெரிவித்தார். We want a strong Lokpal bill. We want Lokpal bill that has been presented to be suitably amended. We want Lokayut to be done by the state assemblies. We want Prime Minister should not be given too much immunity. We want corporate houses to be brought under the purview of Lokpal. சென்னை மந்தவெளியைச் சேர்ந்து ராதாகிருஷ்ணன் தாக்கப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஜெயேந்திரர் நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராகுமாறு சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மந்தவெளியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் சில ஆண்டுகளுக்கு முன்னர் அடையாளம் தெரியாத நபர்களால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்தார். இதன் தொடர்பாக பட்டினப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜெயேந்திரர் மீது குற்றம் சாட்டினர். இந்த வழக்கில் 5 ஆண்டுகளுக்கு முன்னர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து வழக்கின் விசாரணை சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. விசாரணையின்போது ஜெயேந்திரர் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை நீதிமன்ற நீதிபதி கலாபதி வழக்கினை 12ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து விசாரணை நடக்கும் நாளில் ஜெயேந்திரர் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டார். பிரபல திரைப்பட இயக்குநர் நேதாஜியின் மறைவிற்கு தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சொல்வதெல்லாம் உண்மை, உன்னை விடமாட்டேன் என்னும் திரைப்படங்களை இயக்கிய பிரபல இயக்குநர் நேதாஜி ஹைதராபாத்தில் இன்று உடல்நலக்குறைவால் காலமானார். இவரது மறைவிற்கு தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். 2 நாள் சுற்றுப்பயணமாக வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா வரும் 11ஆம் தேதி இந்தியா வரவுள்ளார். திரிபுரா மாநிலத்தில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா வரும் 12ஆம் தேதி தலைநகர் அகர்தலாவில் நடைபெறவுள்ளது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வங்கதேச பிரதமருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட வங்கதேச பிரதமர் வரும் 11ஆம் தேதி இந்தியா வரவுள்ளார். மேலும் 12ஆம் தேதி நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் மாநிலங்களவை தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான ஹமீத் அன்சாரியும் கலந்து கொள்ளவுள்ளார். விழாவில் ஷேக் ஹசீனாவிற்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்படவுள்ளது. வங்கதேச பிரதமர் ஒருவர் திரிபுரா மாநிலம் வருவது இதுவே முதல் முறையாகும். அரசாங்கத்தின் வெள்ள நிவாரணப் பணிகள் திருப்திகரமாக இல்லை, திமுக தலைவர் கருணாநிதி குற்றச்சாட்டு. புயலால் திசை மாறி இலங்கை சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று தமிழகம் திரும்பினர். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.